سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த சிறப்பு தர்பியாவிலே லஅல்லகும் தத்தகூன் நோன்பில் இலக்காக இருக்கக்கூடிய தக்வாவை நாம் அடைவது முத்தகீன்களாக நாம் மாறுவது அதற்கான வழிகாட்டல்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பிலே அதாவது அஷ்ஷேக் ஸாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிழஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு நூல் அத்தப்வா இறையச்சத்தை பற்றி அவர்களால் துவக்கப்பட்ட ஒரு நூல் இருக்கிறது. அதிலிருந்து சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உண்மையில் இபாதத்துகள் அமல்களை பொறுத்தவரையில் அதில் மிக பெரும் பங்களிப்பை செய்யக்கூடியதாக உள்ளம், நமது உள்ளம் எந்த அளவு தூய்மையாக இருக்கிறதோ அந்தளவு இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் உயிரோட்டம் பெறும். அதிலும் குறிப்பாக அமாலுல் குலூப் உள்ளம் சார்ந்த அமல்கள் என்பவைகள் மிகவும் முக்கியத்துவம் பெறக்கூடியவைகள். அதில் அறிஞர்கள் நிறையவே நூல்களை தொகுத்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மீது நோன்பை கடமையாக்கிவிட்டு அந்த நோன்பின் நோக்கத்தையும் இலக்கையும் அவன் நமக்கு தெளிவுபடுத்திவிட்டான். இரண்டே வார்த்தைகள் அல்லகும் தத்தப்போன் என்பதை இரு வார்த்தைகளாக இருந்தாலும் அதை நாம் அடைவது என்பது அதற்கான முயற்சி என்பது வாழ்வில் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தக்வா இறையச்சம் என்பது ஒரு மனிதனுடைய பயணத்திலே மிகச்சிறந்த கட்டிச்சாதனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அல்குர்ஆனிலே குறிப்பிடும் போது வதஸவ்வலு ஃபஇன்ன ஹைரஸ் ஸாதி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். இந்த வசனத்தை வந்து இது எந்த இபாதத்தோட தொடர்படுத்தி சொல்லப்பட்ட வசனம் சொல்லுங்க. எந்த வசனம், எந்த இபாதத்தோட? மாஷாஅல்லாஹ், ஹஜ்ஜோட. அப்ப இது வந்து ஹஜ்ஜோட தொடர்படுத்தி அல்லகு தத்தபூர் என்பது எந்த இபாதத்தோட தொடர்படுறீங்க? நோன்போடு, அப்படிதான் நோன்போடு தொடர்படுத்திருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை நீங்க எழுந்தீங்கன்னா இது வந்து ஹஜ்ஜோடு தொடர்பட்ட வசனம். ஒவ்வொரு இபாதத்தையும் நாம் எடுத்து பார்க்கும் போதும் அந்த இபாதத்துடைய இலக்காக தக்வா இருக்கிறது, இறையச்சம் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது,
விலகி கொள்ள முடிகிறது. ஹஜ்ஜுக்காக நீங்கள் உங்களுடைய முன் ஏற்பாடுகளை பயண ஏற்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த ஏற்பாடு செய்து கொள்ளக்கூடிய அந்த கட்டி சாதனங்களிலே மிகச்சிறந்தது எது? எது மிகச்சிறந்தது? அத்தம்போ இதே சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நீங்கள் பாருங்க, சஹாபாக்கள் வந்து சில பிரயாணங்கள் பயணங்களை மேற்கொள்வதற்கு முன்னால் வந்து வசியத்து செய்யுமாறு கேட்பான். யார் சொல்லலாம் எனக்கு என்ன செய்ய வசியத்து செய்யுங்கள். ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நபி அவங்க கூடுதலாக எதை வசியத்து செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுதான் தப்போ இறையச்சம். இறையச்சத்தை வசியத்து செய்த நிறைய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கணும். சுபஹானல்லாஹ், நாங்கள் பார்க்குறோம் நபி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையில் நபி அவங்க யமனுக்கு எந்த நபித்தோடு அனுப்பினாங்க? எந்த நபித்தோட? மாதிமுன் ஜபல் ரலியல்லாஹு. மாதிமுன் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை நபி அவர்கள் அனுப்பும் போது அவர்களை வழி அனுப்புவதற்காக நபி அவர்கள் வந்து பல விஷயங்கள் அவங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டு வந்து இறுதியாக அவங்கள வழி அனுப்ப போகிறாங்க, விடைபெற போகிறார்கள் என்ற நேரத்தில் நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அவர்களை அழ வைத்தது. அப்படித்தானே அந்த அதிசயம் படிச்சீங்கன்னு தானே நான் அவர்கள் என்ன செய்தது? அழ வைத்தது. என்ன செய்தி அவங்களை அழ வைச்சது? அழ வைத்த செய்தி என்ன? என்ன சொன்னாங்க? இந்த வருடத்துக்கு இதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், அதாவது என்னது, கபருக்கு மேலால் நீங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவங்க சொன்ன போது அவங்களுக்கு ரெண்டு விதமான பிரிவுகள். ஒரு பிரிவு என்ன? மதீனா விட்டு பிரிகிறாங்க, ரசூலுல்லாஹ் விட்டு யமனுக்கு போறது ஒரு பிரிவு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தைகள் இன்னும் அவங்களுக்கு என்ன செய்யுது? கவலை அதிகப்படுது. அந்த நேரத்தில் நபி அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்ன அவுலாதியல் முத்தகூன ஹைது கானு வமன் கானு. என்ன சொல்றாங்க? அதாவது எங்கிருந்தாலும் யாராக இருந்தாலும் எனக்கு மிக நெருக்கமான யார் தான்? தப்பா அப்படின்னு எனக்கு மிக நெருக்கமானவர்கள், எனக்கு மிக விரும்பத்துக்குரியவர்கள். அப்போ இறையச்சம் தப்போ. அப்ப இந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ப அஷேக் சாலிர் முனஜித் ஹமீதுல்லாஹ் சொல்றாங்க, அத்தப்புவா இப்போ மறுபடியும் நமது பயணத்துக்கு வீட்டுக்கு மிகச்சிறந்த கட்டி சாதனம் எது? தக்வா, இறையச்சம் என்பதை சொல்கிறார்கள். அடுத்து தக்வாவை தன்னோடு இதாக செய்யலாம், தன்னோடு சேர்க்கிறான். அவ என்னை அஞ்சுங்கள் என்று சொல்லிட்டு அல்லா அங்கே அழைக்கிறான். யா உளில் அல்பா, உளில் அல்பா கிடையாது, உலக அல்பாவான சொல்லுங்க, அறிவுடையவர்கள் அப்படிதானே, அறிவுடைய மக்கள். அல்லாஹை அல்லாஹும் தான் அழைக்கிறான், என்னை அஞ்சுங்கள், அறிவுடையவர்களே, அறிவுடைய மக்களே, என்னை பயப்படுங்கள், அஞ்சுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அடுத்து நீங்க எழுதி பாருங்க, இப்ப நாங்க தப்பாக தான் பேசுறோம், விடைகிட கேள்வி கேட்ட நீங்க பதில் சொல்லுங்க. வத்தப்வா மீசானு தஃபாதுல் பைன الناس. அதாவது மீசா, தக்வா என்பது மீசா, என்ன தராஸ், மக்களுக்கு மத்தியில் சிறப்பை அளக்கக்கூடிய, மக்களுக்கு மத்தியில் சிறப்பை அளக்கக்கூடிய மீசான் தராசு தான் அத்தக்வா, இறையச்சம். சரி, இதற்கு நீங்க எந்த வசனத்தை ஆதாரமா சொல்லலாம், எந்த வசனத்தை நீங்க ஆதாரமா முன்வைக்கலாம் சொல்லுங்க. உங்களுக்கு போனால் எந்த வசனம் உங்க ஞாபகத்தில் வருது, எந்த வசனத்தை நாங்க சொல்லலாம்? அதாவது சூரத்துல் ஹுஜுராத்தில் வரக்கூடிய 13வது வசனம், அதுதான் ஷேக் சாலிஹ் முனஜ்ஜித் நீங்கள் சொல்கிற எந்த வசனம்? இன்ன அக்ரமகும் இந்தல்லாஹி அத்காகும். இன்ன அக்ரமகும், நிச்சயமாக உங்களிலே அவ சிறந்தவர் இந்தல்லாஹ், யாரிடம்? அல்லாஹ்விடம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடம் உங்களிலே சிறந்தவர், அத்காகும் உங்களில் மிகவும் பயப்படக்கூடியவர், உங்களில் யார் பயபக்தி மிக்கவர், இறையச்சம் மிக்கவர் யாரோ அந்த பயபக்தி இறையச்சத்துக்குரியவர் தான் சிறப்புக்குரியவர். இப்போ நாங்கள் இங்கே கஷ்டப்பட வேண்டியது, சிரமப்பட வேண்டியது இல்லை, நாங்கள் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று அது உள்ளம் சார்ந்தது. சொன்னாங்க, தப்போ ஆகுனா என்ன சொன்னாங்க,
அத்தவா ஹவுன இங்கதான் காட்டுறது சொல்லு. அப்ப அதே உள்ள சார்ந்த ஒரு அடிபாடு. இப்ப எனவே அந்த அடிப்படையில் எழுந்தீங்கன்னு சொன்னா உண்மையில் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹுவை பயப்படுகிறோமோ, எந்த அளவு நாம் அல்லாஹுவை அஞ்சுகிறோமோ, அந்த அளவு நாம் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர்கள். அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள், அதாவது உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை நீங்கள் அறிய வேண்டுமா, உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன அந்தஸ்து என்பதை நீங்கள் அறிய வேண்டுமாக இருந்தால் என்ன சொல்வாங்க அறிஞர்கள், உங்களோட உள்ளத்தில் அல்லாஹ்வுக்குரிய அந்தஸ்து என்னன்னு பாருங்க. உங்களோட உள்ளத்தில் அல்லாஹ்வுக்குரிய அந்தஸ்து என்ன, அந்த அந்தஸ்து தான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் செய்யும் உள்ள அந்தஸ்து. நீ எந்த அளவு அல்லாஹ்வை அல்லாஹ்வுக்குரிய அந்தஸ்து அர்த்தம், அதாவது தப்போ இறைச்சம், இறைச்சம் தக்குவாவின் மூலம் தான் அதை நாம் அடைந்து கொள்ள முடியும். அதே போன்று நர்மையான சகோதரர்களே, இந்த தக்குவாவை பொறுத்தவரையில் நீங்கள் அல் குர்ஆன் மற்றும் ஒரு வசனத்திலே பார்க்கலாம், அல்லாஹ் சொல்கிறான் ஃபக்கத் அமலல்லாஹு தஆலா பித்தஆமுன் மின் அஜ்லிஹா என்று சொன்னாங்க. அதனுடைய சிறப்பின் காரணத்தால் தக்குவாவுக்காக நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. தக்குவாவுக்காக நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. நாங்கள் இந்த இடத்துல இவ்வளோ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறாங்க, இவ்வளோ ஏற்பாடுகள் என்றதெல்லாம் இது தக்குவாவுக்கு நாம் செய்து கொள்ளக்கூடிய உதவிகள் தான். நம்ம தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, நம்ம தக்குவாவை நாம் பலப்படுத்திக் கொள்வதற்கு உள்ள ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஏற்பாடு. அல் குர்ஆன்ல நீங்கள் சூரத்துல் மாயிதாவுடைய இரண்டாவது வசனத்தை இதற்கு ஆதாரமாக சொல்கிறார்கள். என்ன வசனம் அது, நாம் அனைவரும் படிச்சுக்கிறோம். என்ன வசனம், வதஆவனூ அலல் பிர்ரி வத்தக்வா, வதஆவனூ அலல் பிர்ரி வத்தக்வா. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளுங்கள். எந்த விஷயத்தில், அல்பிர் நன்மையான விடயங்களிலும், அதே போன்று இறையற்றம் தக்குவா. சுபஹானல்லாஹ், நாங்கள் தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய விடயங்களில் நாம் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருப்பது என்றால் நாம் உட்கார்ந்து நமது தக்குவாவை அதிகப்படுத்தக்கூடிய விடயங்களை பேசுவது, அதை நாம் என்ன செய்வது, அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது என்ற அமைப்பில் எல்லாம், ஏனென்றால் அது நமக்கு இணை திருப்தியை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அதாவது தக்குவாவை பொறுத்தவரையில் இதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய சில விளக்கங்கள் நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்வது மாதிரி ஐயாக்கள் இல்லையா. இதில் நாம் முதலாவது பார்ப்போம், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தக்குவாவுக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற சொல்கிறார்கள், அத்தக்வா ஃபிஅலு மா அமரல்லாஹு பிஹி வதர்க்கு மா நஹல்லாஹு அன்ஹு. அதாவது தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ் எதை ஏவினான், அல்லாஹ் எதை ஏவினானோ அதை செய்வதுதான் தக்குவா. இறைச்சம் அதே போன்று அவன் எதை விட்டு தடுத்தானோ அதிலிருந்து விலகி கொள்வதுதான் தக்குவா என்று அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இது அவன் தனது மஜ்மூஉல் ஃபதாவா என்று உள்ள மூன்றாம் பாகத்தில் 120 பக்கத்தில் இந்த செய்தி இடம்பெற்றது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்ன தக்குவாவுக்குரிய விளக்கம் என்ன சொல்லு பாபு, யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. பின்னர் முன்னால் வாங்க கிளாஸுக்கு. அவன் ஏவியதை செயல்படுத்துவதும் அவன் தடுத்ததிலிருந்து நாம் என்ன செய்வது, நாம் விலகிக் கொள்வதும் அவற்றை விட்டு விடுவதும் என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க யாரு, அவங்க யாரு, அவருடைய மாணவர் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய மாணவர் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தக்வாவுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்றார்கள், ஃப ஹகீகத்துஹா அல் அமலு பிதாஅத்தில்லாஹி ஈமானன் வஹ்திஸாப், அல் அமலு பிதாஅத்தில்லாஹி பிதாஅத்தில்லாஹி ஈமானன் வஹ்திஸாபன் அம்ரன் வநதியன். இதுல சொல்றாங்க தக்வா அதனுடைய ஹகீகத் யதார்த்த உண்மை என்னவென்றால் அல் அமலு பிதாஅத்தில்லாஹி, அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், வழிபட வேண்டும். எப்படி, ஈமானன் வஹ்திஸாபன், ஈமானன் வஹ்திஸாபன், நாம் முழுமையான ஈமானோடும் அவனிடம் கூடி எதிர்பார்த்தவர்களாகவும் நான் ரப்பி மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு நாம் அவனுக்கு வழிபடுதல். அம்ரன் வனஹியன், அடுத்த அம்ரன் வனஹியன், அப்ப அந்த வழிபடுதல் என்பது முதலாக சொல்றாரு ஈமானன் வஹ்திஸாபன், அடுத்து சொல்றாரு என்ன, அம்ரன் வனஹியன், அது எப்படி இருக்க வேணும்,
அவனது கட்டளை, அவனது ஏவல்கள் கட்டளைகளுக்கு கட்டுப்படுதல், அதே போன்று அவன் விலகியவற்றிலிருந்து விலகிக் கொள்ளுதல் என்பதை அதிலே சொல்கிறார்கள். அவையிலே இது இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கமாக இதிலே இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மூன்றாவது விளக்கம் நாங்கள் பார்ப்போம். அஸ்லு தக்வா, அஸ்லு தக்வா, தக்வாவுடைய அடிப்படை அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், அய்யஜ்அல் அப்து பைனஹு வ பைன மா யகாஃபு வ யக்தரு விகாயத்தன் தகீஹு மின்ஹு என்று சொல்கிறார்கள். அதாவது தக்வாவுடைய அடிப்படை என்னவென்றால், ஒரு அடியான் தனக்கும் தான் பயப்படக்கூடிய, தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அந்த விடயத்துக்கு மத்தியில் ஒரு விகாயம், விகாயம் என்ன, ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளுதல். ஒரு அடியான் என்ன செய்வது, தனக்கும் அவன் எதை பயப்படுகிறானோ எதை அஞ்சுகிறானோ அதற்கும் மத்தியில் என்ன செய்வது, ஒரு விகாயாவை, ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வது. உதாரணமாக அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான், இவற்றை என்ன செய்ய, பயந்து கொள்ளுங்கள், அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை நாம் எப்படி பயப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இப்போ நாங்கள் இதுவரைக்கும் மூன்று அறிஞர்களுடைய பெயரை சொல்லியும், யார் யார் எந்தெந்த அறிஞர்களுடைய பெயர், உள்ளடக்கூடிய வழிபடக்கூடியதும் தீமைகளை விட்டு விலகிக் கொள்வதற்குமான ஒரு முழுமையான ஒரு பேர் தான் என்று சொல்கிறார்கள். அப்ப இத அவன் இவ்வளவு கசீரில் இந்த கருத்தை முதல் பாகத்தில் 584வது இதில் குறிப்பிட்டாங்க. சரி, அதே போன்று அறிஞர்களுடைய கருத்துக்கள்ல இப்படி நிறைய கருத்துக்கள் இதுல அழகான கருத்துக்கள் சொல்றாங்க. எல்லாத்தையும் சொல்றதுக்கு என்ன செய்யாது, நேரம் இடம் கொடுக்காது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தக்வாவை பற்றி என்ன செய்யறாங்க கேட்கும் போது, இறைச்சத்தை பற்றி கேட்கும் போது அவங்க சொன்ன பதில் என்னவென்றால், நீங்க வந்து முட்கள் நிறைந்த ஒரு பாதையில் நடந்து சென்றிருக்கின்றீர்களா, முட்கள் நிறைந்த ஒரு பாதையில் நடந்து சென்றிருக்கின்றீர்களா கேட்கிறாங்க. அப்படி நடந்து செல்லும் போது எப்படி செல்வீர்கள், முட்கள் தைக்கக்கூடாத ஆடைகளை உயர்த்தி மிக எச்சரிக்கையாக செல்வீர்கள், அதுதான் தப்புவா இறையச்சம் என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் வழங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இவ்வாறாக தக்வாவுக்குரிய நிறைய அழகான விளக்கங்களை நாம் என்ன செய்யலாம், அறிஞர்கள் சொல்லக்கூடிய அழகான நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அதில் சிலவற்றை நாம் உங்களுக்கு இப்போது இதிலே சொன்னோம். அடுத்ததாக நர்மையான சகோதரர்களே, அல் குர்ஆன் அடி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா தக்வாவை பல விடயங்களோடு இணைத்து பேசுகிறான், தக்வாவை பல செய்திகளோடு இணைத்து அல்லாஹ் பேசுகிறான். அப்படி அல்லாஹ் பேசக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது, அதில் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அவன் சொல்லுவோம். அல்லாஹ் தக்வாவை எந்தெந்த விடயங்களோடு எல்லாம் குர்ஆனில் இணைத்து பேசுகிறான் அப்படின்ற விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு எது ஞாபகம் வைக்கும், ஏதாவது ஞாபகத்தில் இருக்குதா, சிந்தனை ஓட விட்டீங்கன்னா கண்கள் போட பயந்து கொள்ளுங்கள் அப்படி இணைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லை, நல்லா சொல்லுவாங்க ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், இப்படி இணைத்து நிறைய வசனங்கள் நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். இப்ப நாங்க ஒவ்வொரு உரையிலும் ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, தக்வா குர்ஆன்ல தக்வான்ற வார்த்தை பல பொருள்கள பயன்படுத்தப்படும். இதுல வந்து விமான அத்தாவலி விவாதம், வழிபடுதல் விவாதம் என்ற பொருள் பொருளில் தக்வா பயன்படுத்தக்கூடிய வசனமாக ஷேக் சாயத் முனஜித் ஹஃபிழுல்லாஹ் சொல்றாங்க.
يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته மூமின்களே அல்லாஹ்வை என்ன செய்யணும் எப்படி பயப்படணும் அவனை அஞ்ச வேண்டிய முறை இல்லையா அவனை அஞ்ச வேண்டிய முறையில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள் பயப்படுங்கள் இந்த வசனத்துக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்றான் யாரே இந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கத்தை சொல்றார்கள் ஐ யுதா ஃபலா யுஸா வ ஐ யுஸ்கர ஃபலா யுஸா வ ஐ யுஸ்கர வ ஃபலா யுஃபர் மூணு விஷயம் நல்லா காணிங்க அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையிலே அஞ்சுங்கள் என்பதற்கு மூன்று அழகான விளக்கங்களை சொல்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் அதில் முதல் விளக்கம் சொல்றாங்க அதாவது அவனுக்கு மாறு செய்யாமல் அவனை என்ன செய்வது வழிபடுதல் அவனுக்கு மாறு செய்யாமல் அவனை வழிபடுதல் அவனை கட்டுப்படுதல் இரண்டாவது என்ன அர்த்தம் சொல்லுங்க அவனை மறக்காமல் அவனை நினைவு கூறுது அவனது நினைவு இறை நினைவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் அவனை மறக்காது அவனை நினைவு கூறுவது நினைவு கூறுதல் மூன்றாவது சொன்னாங்க என்ன அவனுக்கு எப்படி இருக்கிறாங்க நன்றி கேட்டவர்களாக இல்லாமல் என்ன செய்யும் அவன் நன்றி செலுத்திக் கொண்டு நன்றி உடையவர்களாக அவனுக்கு இருக்க வேண்டும் என்ற விளக்கத்தை சொல்கிறார்களே இது தஃப்ஸீர் தபரி மூன்றாம் பாகத்தில் 375வது பக்கத்தில் இந்த செய்தி இடம்பெறுவதை பார்க்கிறோம் வைரவின் அருமையான சகோதரர்களே அடுத்ததாக தக்வாவுடைய சட்டம் என்ன ஹுக்கு தக்வா தக்வாவுடைய சட்டத்தை சொல்லும்போது சொல்கிறார்கள் அத்தக்வாவின் ஔஜபில் வாஜிபா தக்வா என்பது என்ன கடமைகளில் ஒன்று அப்படிதானே பாருங்க அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி என்ன செய்யறான் அதான் போன நீங்க எதை அடைய வேண்டும் இறைச்சத்தை தக்வாவை நீங்கள் அடைய வேண்டும் நோன்பை அல்லாஹ் விதியாக்கி அந்த நோன்பின் மூலம் நீங்கள் இறைச்சத்தை பெற வேண்டும் என்றால் அவர் நோன்பு என்ன செய்யப்படுறீங்க நோன்பு என்ன செய்யப்படுறது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு அல்லாஹ் சொல்றான் நோன்பின் மூலம் நீங்கள் தக்வாவுடையவர்களாக இறைச்ச உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் எனவே வேற ஆதாரத்தையும் என்ன ஆதாரத்தை கொண்டுள்ள ஊத்துல் கிதாப் ஊத்துல் கிதாப் அடையாறு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கும் இன்னும் உங்களுக்கும் இதை வசித்து செய்தோம் என்றால் அனித்தபுல்லா என்ன செய்யுது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் என்பதை வசியத்து செய்தோம் என்று இங்கு சொல்றாங்க இந்த இடத்துல இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் அல் அம்ரு பித்தக்வா கான ஆமல் லிஜமீஇல் உமம் எப்படி சொல்றாங்க அல் அம்ரு பித்தக்வா இந்த தக்வாவை கொண்டு இந்த கட்டளை தக்வாவை கொண்டு ஏவப்பட்ட இந்த ஏவல் கட்டளை என்பது கான ஆமல் லிஜமீஇல் உமம் எல்லா உம்மத்துகளுக்கும் சமுதாயங்களுக்கும் என்ன பொதுவான கட்டளை என்பதை சொல்கிறார்கள் இந்த கருத்தான குருதுபி என்ற குருதிமா குருதுபிராய் அந்த ஐந்தாம் பாகம் 385 பக்கத்தில் சொல்கிறார்கள் ஷேகுல்இஸ்லாம் இப்னு தைமியா சொல்றாங்க தக்வா வாஜிபத் அல் கல்க் படைப்பெண்கள் மீது தக்வா என்பது என்ன வாஜிப் கட்டாயம் நாம் அல்லாஹ்வை பயப்படுதல் அஞ்சுதல் என்பது ஒரு கட்டாயமான இன்றியமையாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அதன் மூலம் தான் ஒருவர் என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் என்பதை இங்கே இதிலே குறிப்பிடுகிறார்கள் அடுத்ததாக நேர்மையான சகோதரர்களே நாம் இதிலே படிக்கக்கூடிய ஹதீஸ்கள்ல உங்களுக்கு தெரியும் இரண்டு சஹாபாக்கள் ஒன்று அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்து மாதி பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு இந்த இரண்டு இரு நபித்தோழர்கள் அவர்களோடு தொடர்படுத்தி இந்த செய்தி வருகிறது அந்த இரு நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து வசியத்து செய்யுமாறு கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழர்களுக்கு செய்த வசியத்து என்ன என்ன வசியம் செஞ்சாங்க இத்தகில்லாக ஹைசுமாக்கும் நீங்கள் எந்த சூழலிலும் எங்கிருந்த போதும் எந்த சூழலிலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் எனவே தக்வா என்பது நமது வாழ்வில் சகல எல்லா நிலைகளிலும் இறைச்சம் என்பது இருக்க வேண்டும் அது இடத்துக்கு இடம் மாறக்கூடாது சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடாது எல்லா நிலைகளிலும் நாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக பயப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்ததாக அருமையான சகோதரர்களே மன்சிலத்து தக்வா சரி ஹுக்மு தக்வா ஆக சொல்லுங்க பாம்ப யாராவது இந்தியா பேச சொல்லுங்க ஹுக்மு தக்வா என்ன சட்டம் தக்வாவுடைய தக்வாவுடைய சட்டம் என்ன என்ன சொன்னாங்க
மின் அவுஜபில் வாஜிபாத், அது கடமை. அப்படிதானே, அது கடமைகள் இன்றும் உள்ள ஒன்று. அடுத்து ரெண்டாவது சொன்னா மன்சிலத்து தக்வா, தக்வாவுடைய அந்தஸ்து. தக்வாவுக்குரிய அந்தஸ்து என்ன? மன்சிலத்து கபீரா, அதுக்கு மிகப்பெரும் அந்தஸ்து. சுபஹானல்லாஹ், எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்துக்கு இதை வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள். எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்துக்கு இதை வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் அனைவரும் படிச்சிருக்கிற ஒரு ஹதீஸ், இரபாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு. எந்த சஹாபி? இரபாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு தொழுகை நடத்திவிட்டு ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். சுப்ஹானல்லாஹ், மௌஇதத்தன் பலீகா. அந்த உரை என்பது ஒரு அப்படிப்பட்ட ஒரு உரையாக அந்த உரை அமைந்திருந்தது. நமது கண்கள் எல்லாம் கண்ணீர் அப்படி வழிந்து ஓடியது. நீங்கள் செய்த இந்த உபதேசம், நீங்கள் எங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது போன்ற இந்த உபதேசம் இருக்கிறது. எனவே நீங்கள் எங்களுக்கு எதை எதை உபதேசம் செய்ய திரும்ப கேட்கலாம், எங்களுக்கு எதை வலியுறுத்தி எதை சொல்றீங்க சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? ஊசிக்கும் தப்புவாவை நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன் என்றுதான் சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸ் அறியா அவங்க பார்க்கலாம். நீங்க குர்ஆன்ல எடுத்து பாருங்க, சூரத்து ஷுரா என்ற அத்தியாயம், அதுல பாருங்க, இது காலம் அஹூம் சாலிஹும் அலா தத்தப்பும், இது காலம் அஹூம் ஹூதும் அலா தத்தப்பும், இது காலம் அஹூம் சாலிஹும் அலா தத்தப்பும், இது காலம் அஹூம் நூஹும் அலா தத்தப்பும், இது காலம் அஹூம் லூதும் அலா தத்தப்பும். எத்தனை நபிமார் இதுல வந்துட்டு? எத்தனை நபிமார் சொல்லுவோம்? எத்தனை நபிமார்? நூஹ், அடுத்து யாரு? ஹூத், சாலிஹ். அதே மாதிரி எடுத்து பாருங்க, அடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் இங்க எல்லாம் வந்து அந்த நபிமார்கள் தன்னுடைய சமூகத்துக்கு சொன்னாங்க, அலா தத்தப்பும், நீங்க பயப்பட மாட்டீர்களா, அஞ்ச மாட்டீர்களா என்பதை ஒவ்வொரு சமுதாயமும் கேட்டது என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்ப எனவே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இப்படி சஹாபாக்களுடைய வசியத்துக்கு நீங்க எடுத்து பார்க்கலாம். சயீத் பின் உஸைப் ரஹிமுல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஷாமுக்கு ஒரு படையை அனுப்புகின்ற போது, அந்த படையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, யசீத் இப்னு அபி சுஃபியான், அம்ரு இப்னு ஆஸ், ஷர்ஹபி இப்னு ஹஸனா, இந்த இவங்கெல்லாம் படை, அந்த படைக்குரிய தளபதிகள், இவங்களெல்லாம் அந்த படையில் அனுப்புகிறாங்க. அப்போ அபூபக்கர் நடந்தால் போகிறாங்க, ரசூலுல்லாஹி எப்படி நடந்து எப்படி வழி அனுப்புவாங்களோ அது மாதிரி நடந்து போகிறாங்க. இந்த தோழர்கள் எல்லாம் தங்களுடைய ஒட்டகங்கள் அமர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கேட்குறாங்க, ஹலீஃபா பார்த்து கேட்குறாங்க, யார் ஹலீஃபா? அபூபக்கர் சித்திக்கிறதையும் அவனை பார்த்து கேட்குறாங்க, ஹலீஃபா நீங்கள் நடந்து வரீங்க, நாங்கள் ஒட்டகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ சொல்கிறாங்க, இன்னி அஹ்தசிபு ஹதாயா ஹாதிஹி ஃபி ஸபீலில்லாஹ்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த வைக்கக்கூடிய எட்டுக்கள், அந்த வைக்கக்கூடிய எட்டுக்கள் எல்லாம் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் வைக்கக்கூடிய எட்டுக்கள், இதன் மூலம் எனது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ். நேர்மையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் அவர்கள் உபதேசம் செய்தது ஊசிக்கும் பித்தப்போவதாக, தகுவாவைத்தான் அவர்கள் அந்த நேரத்திலே உபதேசம் செய்தார்கள். நேர்மையான சகோதரர்களே, அந்த ஹலீஃபாக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹலீஃபாக்களுடைய சுண்ணாவாக இருக்கு, அவர்கள் படைகளை பணி அனுப்பும் போது தக்வாவைத்தான் அவர்கள் வசியத்து செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படையை அனுப்புகின்ற போது சொல்கிறார்கள், ஊசிக பி தக்வல்லாஹ் அல்லதீ லா புத்த லக மின் லிகாயி, யாரை பயப்படுமா சொல்கிறாங்க, எவனை நீங்கள் கட்டாயம் சந்திக்க வேண்டுமோ, சுப்ஹானல்லாஹ், எவனை நீங்கள் கட்டாயம் சந்தித்தாக வேண்டுமோ அந்த ரப்பை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள், பயப்படுங்கள் என்று வசியத்து செய்வார்கள். எனவே நர்மையான சகோதரர்களே, இப்படியான செய்திகள் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மா அஅலம் வசியத்தன் அன் ஃபௌலி தக்வா, அதாவது தக்வாவை கொண்டு வசியத்து செய்வதை விட ஒரு பயனுள்ள வசியத்து வேறு எதுவும் கிடையாது. ஏன்? ரப்பை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அதை விட ஒன்று அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நர்மையான சகோதரர்களே, இப்படியாக இதனுடைய இந்த ஷரஃபை, இதனுடைய சிறப்புக்கு இப்படி நிறைய செய்திகளை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். அடுத்து நர்மை சகோதரர்களின் மிக முக்கியமான பகுதி, அதாவது நானும் நீங்களும் ஒரு முத்தகியாக மாற வேண்டும், நானும் நீங்களும் ஒரு முத்தகியாக இறையச்சமிக்கவராக மாற வேண்டும், நானும் நீங்களும் ஒரு முத்தகியாக இறையச்சமிக்கவராக மாற வேண்டும் என்றால்
அல்லாஹ் நமக்கு அதற்கு கடமையாக்கி இருக்கக்கூடியது இபாதத்துகள் தான் அதற்குரிய ஊடகம். இபாதத்துகள் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் எந்த அளவு உயிரோட்டம் பெறுகிறது, எந்த அளவு அந்த இபாதத்துகள் நமக்கு இன்பமாக இருக்கிறது, உண்மையில் நாம் தொழுகையிலே எந்த அளவு உயிரோட்டத்தோடு நிறைவேற்றுகிறோம், நாம் ரமதானில் நமது நோன்புகளை எந்த அளவு உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கிக் கொள்ளப் போகிறோம், இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அருமையான சகோதரர்களே, தக்வா உடையவர்களுக்குரிய மிகப்பெரும் சிறப்பு என்ன? அல் முத்தகூனகும் அவுலியாவுல்லாஹ். அதான் ஆகப்பெரிய சிறப்பு. என்ன தக்வா உடையவர்கள் யார்? அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தேசர்கள். இதை விட வேறு சிறப்பு என்ன? அவுலியாவுல்லாஹ், அவர்கள் இறை நேசர்கள். எல்லாருமே சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு வலியுல் முத்தகீன். வல்லாஹு வலியுல் முத்தகீன், முத்தகீன்களுடைய பயபக்தியாளர்களுடைய வழியாக பொறுப்பாளனாக இருப்பது யார்? அல்லாஹ். அருமை சகோதரர்களே, நாம் தக்வாவுடையவர்களாக இருந்தால் நாம் நமக்கு முழுமையான அந்த பாதுகாப்பு வரக்கூடிய பாதுகாப்பு பொறுப்பு நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் பாருங்க, அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். சுப்ஹானல்லாஹ். மரணம், அந்த மரண மேலே நினைச்சு பாருங்க, எவ்வளவு இக்கட்டான அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் தட்டு தடுமாறுகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அவனுடைய நேசர்கள் லா கௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த இந்த பயமும் இல்லை. நரம்பி சகோதரர்களே, அந்த நேரம் ஒவ்வொரு அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்க கடந்த காலத்தை நினைச்சு பயப்படவும் மாட்டாங்க, முன்னோக்கி வரக்கூடிய நினைச்சு அவங்க கவலைப்படவும் மாட்டார்கள். இவங்க யாரு? அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். நாங்கள் இரண்டு பண்புகளை உடையவர்களாக இருக்கிறோம், ஒன்று ஈமான், அடுத்ததாக தக்குவா. ஈமானும் தக்குவா. நரம்பி சகோதரர்களே, இந்த இரண்டைத்தான் இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. எனவே நாம் எந்த அளவு தக்குவா உடையவர்களாக இருக்கிறோமோ, பயபக்தி உடையவர்களாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் இந்த சிறப்பை அடைந்து கொள்வோம். இமாம் நாசிர் ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபகுல்லு மன் கான முஃமினன் தகீயன் கான லில்லாஹி தஆலா வலியன் என்று சொல்றார். அல்லாஹ்வுக்கு இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது, ஃபகுல்லு மன் கான முஃமினன் தகீயன், அதாவது தக்வாவோடு மூமினாக இறையச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யார்தான்? கான லில்லாஹி தஆலா வலியன், அவர்களுக்கு யாருடைய பாதுகாப்பு இருக்குது? யாருடைய பொறுப்பு? அல்லாஹ்வுடைய பொறுப்பு, பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை என் அருமையான சகோதரர்களே இதிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே மிகப்பெரிய சிறப்பு தான் நாம் என்ன செய்வது, நாம் இறை நேசத்தை பெற வேண்டுமென்றால், இறை நேசத்தை நாம் அடைய வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், தக்வாவை இறை அச்சத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற இந்த வழிகாட்டல். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உண்மையில் தக்வாவுடைய அந்த முழுமையான தன்மையை நீங்கள் அடைந்து கொள்வதாக இருந்தால், நீங்கள் அடைந்து கொள்ள விரும்பினால், அதாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஹராத்தை அஞ்சி, ஹராம் அல்லாஹ் தடுத்தவற்றை நீங்கள் அஞ்சி பயந்து, சில அனுமதிக்கப்பட்டவற்றை விட்டு கூட நீங்கள் என்ன செய்ய கொஞ்சம் நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்? அது என்னை ஹராத்தில் கொண்டு போய் போட்டு விடுமோ, வீழ்த்து விடுமோ என்று குறிப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபிரவின் அருமையான சகோதரர்களே, இப்போ இந்த தலைப்பிலே அடுத்ததாக நாம் இதிலே உங்களுக்கு சொல்ல போகின்ற முக்கியமான ஒரு செய்தி தான், நாம் நமது தக்வாவை இறையச்சத்தை வளர்த்து கொள்வதற்கு நாம் ஓதி வரக்கூடிய துஆக்கள். இந்த துஆ பிரார்த்தனை ஒரு மூமினுடைய ஆயுதம், பிரார்த்தனை ஒரு மூமினுடைய ஆயுதமாக இருக்கிறது. துஆ போல் இபாதா என்று சொல்லாமல் சொல்கிறாங்க, துஆ அதுதான் வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய சொல்லுங்கள், அதாவது நான் தக்வாவை இறையச்சத்தை எனக்குள் வளர்த்துக் கொள்வதற்காக நான் இந்த துவாவை ஓதி வருகிறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது துவா ஓதி வாருங்கன்னா அதை சொல்லுங்கள். அது வந்து நான் முகஸ்துதிக்காக இல்லை, ஒரு படிப்பினை மற்றவர்கள் தெரிஞ்சு கொள்வாங்கன்ற அடிப்படையில் நீங்கள் அப்படி ஏதாவது துவாக்கள் ஓதி வருகிறீர்களா, அப்படி ஓத ஓதி வரக்கூடியவங்க இருந்தால் நான் இந்த துவாவை ஓதி வருகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். நான் நிறைய எத்தனை தர்பியாக வந்து ஐசிசியில் மட்டும் எத்தனை தர்பியாக வந்து சொல்லுங்க. மாஷா அல்லாஹ்.
அதாவது நாம் தக்வாவை இறைச்சத்தை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இந்த துஆவை அவர் சொன்னார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. நான் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நேர்வழியையும் தக்வாவையும் வேண்டுதலையும் தன்னிறைவையும் கேட்கிறேன் என்ற துஆ. அப்ப இந்த துஆவை கொஞ்சம் எல்லாரும் ஒரு தடவை சொல்றீங்களா? اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. சரி, இந்த ஒரு துஆ. வேற யாராவது வேற ஏதாவது துஆ ஓதற மாட்டீங்களா? இது தவிர வேற யாரும் நான் இந்த துஆவை ஓதி வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் اللهم آتي نفسي تقواها وزكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها. இது ஒரு அழகான ஒரு துவாவாக இருக்கிறது. இப்போ நாம் தக்வாவை இறைச்சத்தை கேட்கக்கூடிய ஒரு சிறந்த துவா. இப்போ நாம் இந்த துவாவை கூறுவது அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அந்த ஹைருன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. என் அருமையான சகோதரர்களே, இந்த தக்வா இறைச்சம் இதில் கடைசியான பகுதி. எனது டைம் எத்தனை மணிக்கு முடியும் என்பது தெரியா? 2:40 ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் டைம்? 10 நிமிஷமா. சரி, இறுதியாக சிஃபாத்துல் முத்தகீன். முத்தகீன்கள் என்றால் யார்? அவங்கள்ட்ட நினைக்கக்கூடிய பண்புகள். இது நான் நீங்களும் நம்மை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய இடம். நான் நீங்களும் நம்மை ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு இடம் தான் இந்த பகுதி. சிஃபாத்துல் முத்தகீன், தக்வாவுடையவர்களுடைய பண்புகள். இந்த பண்புகள் எந்த அளவு நமக்குள் தாக்கம் செலுத்துகின்றன, செல்வாக்கு செலுத்துகின்றன என்கின்ற பகுதி மிக முக்கியமானது. அதாவது நீங்கள் நாம் குரானில் படிக்கிறோம். குரான் அல்லாஹ் சொல்லும் சொல்லிவிட்டு சொல்கிறான். இந்த வேதம் இதில் எந்த எவ்வித சந்தேகம் இல்லை என்று முதலில் தம்மை. இது தப்பா உடையவர்களுக்கு என்ன செய்யும்? நேர்வழிகாட்டும். இதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய அழகான விளக்கம் என்ன? இந்த வசனத்துக்கு, இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான விளக்கம் என்னவென்றால், எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள தப்புவா இறைச்சம் இருக்குமோ அந்த அளவுக்கு குரான் உங்களுக்கு இதாயத்தை தரும். சுபஹானல்லாஹ். எந்த அளவு உங்களுக்கு உங்களுக்குள்ள தப்புவா இறைச்சம் இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குரான் என்ன செய்யும்? ஹிதாயத்தாக மாறும். அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களோட உள்ளத்துக்கு ஹிதாயத்தை தரும், நேர்வழியை தரும். சுபஹானல்லாஹ். எனவே அன்பிக்குரியவர்களே, தக்வா இறைச்சம் என்பது நமக்குள் அதிகரிக்க அதிகரிக்க ஹிதாயத் என்பது என்ன செய்யும்? அதிகரித்துக் கொண்டே செல்லும். வல்லதீன ஹததஹு ஹுதன், அந்த வசனத்தை எல்லாம் சொன்னான். அந்த நேர்வழி அவங்க ஹிதாயத்தை தேடி சென்றார்கள். அவன் ஹிதாயத் சும்மகனில் ஹிதாயத்தை தேடி செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியையும் அதிகப்படுத்தினான், அதே போன்று தக்வாவையும் அதிகப்படுத்தினான் அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, முத்தகீன்களுடைய பண்புகளில் அல்லதீனையும் மினோனம் இல்லை. முதல் பண்பாக தான் என்ன சொல்கிறான்? மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை உள்ளவர் என்பதை அருமை சகோதரர்களே, அதாவது ஒரு அணுவளவும் சந்தேகமின்றி, கடுகளவும் சந்தேகமின்றி அல்லாஹ் இவற்றை நமக்கு ஈமான் கொள்ளுமாறு சொன்னானோ அவற்றில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதில் எவன் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்த முயற்சித்தாலோ அவைகளுக்கு நாம் இடமளிக்க கூடாது. புரிதான் சொல்றது என்ற, இன்று வாழ் நாம் வாழக்கூடிய காலத்தில் இந்த சுபஹாத்துகளை ஏற்படுத்துவதற்கு பலரும் என்ன செய்கிறார்கள்? முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுபஹாத் என்ற வழிகேடுகளை, அதாவது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள்ல கூட வந்து என்ன செய்கிறார்கள்? சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்று வழிகேடுகள் மலிந்து காணப்படுகின்றன. எனவே மறைவானவற்றை அவர்கள் நம்புவார்கள் என்றால் அந்த நம்பிக்கை வந்து எப்படி இருக்க வேண்டும்? எங்கட வாழ்க்கையில, எங்கட செயல்பாடுகள்ல அவைகள் வெளிப்பட வேண்டும். அப்படிதான் நமது வாழ்வில், நமது செயல்பாடுகளில் அந்த அல் ஈமானு பில் கைப் என்பது வெளிப்பட வேண்டும். அதனால சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் பார்க்கிறோம், நினைச்சு பாருங்க, சஹாபாக்கள் எப்படி எல்லாம் அதை வெளிப்படுத்தினாங்க. மறைவானவற்றை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொன்னார். அருமை சகோதரர்களே, நாம் ரப்புடைய கட்டளைக்கு முழுமையாக செவிசாய்த்து அவன் தடுத்தவற்றை நாம் முழுமையாக விடுபட்டு வாழ்வது என்பது, அதன் மூலம் நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும். அல்லதீனை அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் என்ன? அவர்கள் என்ன செய்வார்கள்? தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுகை அவர்கள் நிலைநாட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள்.
அப்ப அந்த அல் ஈமானு பில் கைப் என்பது மறைவானவற்றின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. அவர் நம்புகிறார் நாளை மறுமையில் எனது இபாதத்துகளில் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகைதான். அப்படிதானே மறைவானவற்றை நம்பக்கூடிய அந்த மூமினுடைய பண்பு என்ன? நாளை மறுமையில் ரப்பின் முன்னால் நான் நிறுத்தப்பட்டு எனது இபாதத்துகளில் முதலில் எனது தொழுகைதான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். எனது தொழுகை சீராகிவிடுமாக இருந்தால் எனது சகல காரியங்களும் சீராகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அவர் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார். அவர் மறைவானவற்றின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அவரை என்ன செய்யும்? அதன் பால் நகர்த்தும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் செலவு செய்வார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்போ நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹ் நம்மை பலவிதமான இபாதத்துகளை கொண்டு சோதிக்கிறான். அப்படிதானே, பலவிதமான இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ் எம்மை சோதிக்கிறான். ஒவ்வொரு இபாதத்திலும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருக்கின்றன. இப்போ தொழுகை என்ற இபாதத்தை நாங்கள் எடுத்தோம் என்றால், தொழுகை என்ற இபாதத்தில் நாம் எப்படி பரிசோதித்து பார்க்கப்படுகிறோம்? ஒரு அடியான் தனது நேரத்தை அல்லாஹ்வுக்காக ஒதுக்குகின்றானா? தனது நேரத்தை ரப்புக்காக ஒதுக்குகின்றானா? தான் விரும்பக்கூடிய விடயங்களை எல்லாம் விட்டு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றானா? இப்போ நோன் பண்ற இபாதத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால், நோன் பண்ற இபாதத்தில் நாம் எப்படியான ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம்? ஒரு மனிதனுக்கு மிக விருப்பத்துக்குரிய உணவு அவனுக்கு முன்னால், அவன் விரும்புகிறான் அந்த உணவை, என்ன செய்கிறான்? அந்த உணவை விரும்புகிறான். பசி வந்தா பத்து பறக்கும் என்பார்கள். இப்போ உணவு, அந்த தண்ணீர், அதே போன்று சகவல், அந்த இச்சைகள், ஆசைகள், இது எல்லாம் அவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுக்காக இவற்றை அர்ப்பணிக்கிறான். இந்த நோன்பின் மூலம் அவன் சோதிக்கப்படுகிறான். குறிப்பிட்ட இந்த நேரத்தில், இந்த நேரம் வரை இவன் இதை தியாகம் செய்கிறான் என்று அல்லாஹ் பார்க்கிறான். அதே போன்று செல்வத்தை ஒரு மனிதன் நேசிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லியுப்பில் கைரி லஷதீத், அளவு கடந்த செல்வத்தை நேசிக்கிறான் மனிதன். இப்போ துஹிப்புன் மால் ஹுப்பன் ஜம்மா என்று சொல்கிறான். அப்போ இந்த நேசிக்கக்கூடிய செல்வத்தை இவன் அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்கிறான் என்ற அந்த சோதனை நடக்கிறது. இப்படியாக நறுமை சகோதரர்களே, இந்த சோதனைகள் எல்லாம் வெற்றி பெறுவது தப்பா இது எச்சம் பயபக்தி என்பதை நாம் விளங்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அதில் நீ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்கிறான், உமக்கு அருளப்பெற்றவைகளையும் உமக்கு முன்னர் அருளப்பெற்ற வேதங்களையும் அவர்கள் செய்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். ஈமான் நம்பிக்கை என்றால் அவைகள் செயல்களால் வெளிப்பட வேண்டும். குர்ஆனுக்கு கட்டுப்படுதல், அல்லாஹ் சொல்லிவிட்டால் கட்டுப்படக்கூடியவனாக, அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதை நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக, அல்லாஹ் தடுத்து விட்டால் அதிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடியவனாக, அதே போன்று மறுமை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள். இறுதி நாளை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படியாக என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் முத்தகின்களுடைய நிறைய பண்புகளை அடுக்கிக் கொண்டே செல்கிறான். அவற்றை நாம் படிக்க வேண்டும். படித்து முத்தகின்களுக்குரிய பண்புகளை நாம் நமக்குள் என்ன செய்ய வேண்டும்? வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் நோன் பெற்ற அந்த இபாதத்தின் மூலம் நாம் தஹ்வாவுடையவர்களாக, இறைச்சமிக்கவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹு தஆலா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.